பீமசக்தி நைஸ் ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்கிறாரு. ஓ சோலிட்டர்ஸ் நைஸ், சோலிட்டர்ஸ் வந்து பக்கத்துலேயே பீமசக்தி மேலேயே இருக்கிறாங்க. பார்த்துட்டாங்க தான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக பார்த்துட்டாக்கோ நல்ல க்ளீன் ஹிட் கொடுக்கலாம். ஓ நாக் பண்ண பட்ட குரோனோ போட்டதில் குளிச்சிட்டாரு, வேற லெவலில் குரோனோ போட்டாங்க குளிச்சிட்டாரு. ஸோ கேவோட சம அடி ஒருத்தருக்கு, வேற லெவல் அடி ஜோக்கருக்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அடி விழுந்துருக்கு. அண்ட் ஒரு டீம் காட் எலிமினேட்டர். ஐயோ டீம் வேஸ்டட், காட் எலிமினேட்டட். யாருப்பா அடிச்சது டீம் வேஸ்டடா? ஓ சென்டோசாவில் இப்போ தான் பார்த்துட்டு இப்படி பார்த்து இப்படி போகிறதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஐயோ என்ன தப்பு அடிச்சாங்கன்னு தெரியலையே. டீம் வேஸ்டட் வந்து எலிமினேட் ஆயிருக்குது. டீம் வேஸ்டட் டீம் நம்பர் செவன் அந்த டீம் வந்து. டீம் நம்பர் எயிட்டில் வந்து எக்ஸ் கேமர்ஸ் இருக்காங்க. எக்ஸ் கேமர்ஸ் நம்ம கிரேசி பாய் ஆட்ராப்பில் அப்சரேட்டில் ப்ளூ ஸோனில் இறங்கியிருக்காங்க. ஸ்பார்க்ஸ் பார்க்கலாம் ஒரு டீமை பக்கவாக வைப் பண்ணிவிட்டு. சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கலாம். டிகே கிரிஷ், டிகே இ ஸ்போர்ட்ஸில் ஒரு கில் போயிட்டு இருக்குது பிட்வீன் டீம் நம்பர் நைன். டீம் நம்பர் நைன் யாருப்பா? டீம் நம்பர் நைன் புது பேராக இருக்குது. எக்ஸ் கேம் வாரியர்ஸ், வாரியர்ஸ் அவங்களுக்கு இடையில ஃபைட் போயிட்டு இருக்குது. ஓ ஒரு எல்லோ டாப் நாக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரே ஒருத்தர் தான் ஐஎம் பில்லன் மட்டும் தான் வாரியர்ஸில். பேலன்ஸ் என்ன பண்ண போறாரு? உள்ளே போய் அடிப்பாரா? ஐயோ விண்டோ பேக் வேற. ஸோ ஒருத்தர் ரொம்ப ஒர்ஸ்டான திங் என்ன அப்படின்னா வந்து இந்த விண்டோ பேக் தான். அபிமன்யு வெறித்தனமாக கீழே எடுத்துட்டு இருக்க ரெண்டு அபிமன்யு இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஷ் ஒரு கீழே, ஆளு ஒரு கீழே எடுத்துருக்காங்க. பக்காடியை மட்டும் இவங்களால கீழே எடுக்க முடிஞ்சிருக்குது. டிகே இஸ்போர்ட்ஸில் ஒருத்தர் மட்டும் வந்து கையில் நல்ல ஒரு கன் வச்சிருக்காரு. காம்பினேஷன் தான் பட் ஸ்பேஸு டெட்லியான ஒரு கன் தான் பட் ரொம்ப ஷார்ட் ரேஞ்சு போகணும். ஏ ஸோ நல்லா பேக் அடிச்சிட்டாரு. ஸோ இன்னும் பேக் கேட்டா அந்த இது லான்ச் பேடை பிடிச்சி டப்புன்னு எங்கேயாவது போயிடுறது பெட்டர் அப்படின்னு தோணுது. எனக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும். டிஜிபி ஈகிள் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டிஜிபி ஈகிள் ஃப்ரம் டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவல் எங்கே பார்த்தீங்க பிளான்டேஷன் கிட்ட, யாரை கீழே எடுத்திருக்காரு? ஜீரோ கிராவிட்டியில் ஒருத்தர் காலி பண்ணியிருக்காங்க. ஜீரோ கிராவிட்டி மேலே தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க டீமில் தான் ஒருத்தர் காலி பண்ணியிருக்கிறாங்க. லூசிவர் இஸ் கான். யாரையும் பார்த்துட்டாங்க, ஓ ஏ எம்ஏ டூ பி, ரெண்டு எம்ஏ டூ பி கையில் எடுத்துகிட்டு கிரேசி. ஆல்ரெடி வந்து ஒரு கிட்டத்தட்ட நாக்கு நினைக்கிறேன், ஐ திங்க் நாக்கு போல இருக்குது. கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க. யார் டீம் அது அப்படி தெரியல. ஐயம்பில்லான் எப்படி தப்பிக்க போகிற பரவாயில்ல. ஐயம்பில்லான் நல்லா பேக் வந்துட்டாரு. யார் அந்த டீம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. சோலிட்டர்ஸ் கைஸ், சோலிட்டர்ஸ். ஓகே நீங்கள் ஹீரோயிக் கேங் தான் வந்து உள்ளே வந்து அந்த ரெண்டு கில்லாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு கிராஸ் ஃபயர் தேர்ட் பார்ட்டி நடந்திருக்குது. இங்கே யார் யாரெலாம் அங்கே வச்சுனாக்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தனா ஹீரோ கேங்ஸ் அதாவது டீம் டென் இங்கே இருக்கிறாங்க. அண்ட் ஓ மை காட், ஹெச்ஜி ஆல்ஃபாவை ஷார்ட் ரேஞ்ச் ஏறி அடிச்சிருக்காங்க. யார்? கேவோ ஜோக்கர். கேவோ ஜோக்கர் உள்ளே பூந்து டப்புன்னு மேக வச்சு அழுத்திருக்கிறாரு மண்டையிலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ரெடியாக இருக்கார் இன்னொருத்தர் யாராவது வந்தாங்கன்னா அழுத்துறதுக்கு. ஸோ மூணு பேர் கேவோ டீம் இங்கே இருக்கிறாங்க. அண்ட் இவங்க பேக் அடிச்சிட்டாங்க. நாய்ஸி பாய்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க. போச்சுனா பக்கத்தில் அந்த டவர் இருக்கும்ல அதுக்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ ஜோனிங்கும் இருக்குது, நல்லது தான். பட் கேவோ டீமுக்கு அவங்களுக்கு இடையில ஃபைட் போகுங்க டெஃபினட்டாக தெரியுது எனக்கு. ஏன்னா மேலே வந்து நம்ம ஹீரோ கேங் இருக்கிறாங்க மேலே. ஓகே டக்குனு இதை பிடிச்சார், ரோப்பை பிடிச்சார். ஏன்னா போய் தான் அவன் இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா யூவி காட்டி குடிச்சு போட்டு தெளிவாக்கிய. பக்கத்துலேயே வேறு எல்ஷேப்பில் ஒரு அடி விடுத்துருக்கு. யார் அந்த எல்ஷேப்பில் அடிக்கிறது? ஸோ ஹீரோய் கிராங்க்லேயும் வந்து ஒருத்தர் காலி பண்ணிட்டாங்க. ஓகே அனதர் நாக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கேவோ டீமில் அனதர் நாக்கு போல இருக்கு. கிளியர் பண்ணிட்டாங்க, ஜோக்கரை கிளியர் பண்ணிட்டாங்க. யார் அங்கே அடிச்சிட்டு இருக்குது? ஜெரி மட்டும் தான் இருக்கிறாரு சொல்லப்போனால். ஸ்பார்க்ஸ் பீக் வழியாக வராங்க. நாய்ஸி பாய்ஸும் இங்கே யாரையும் ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவ்வளோ பேர் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன இடத்துல ஃபைட் நடக்காமல் பரவலாக ஃபைட் போயிட்டுருக்குது. டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவல் எங்கே இருக்காங்க? பீம்சக்தி பக்கத்தில் இருக்கிறாங்க. பீம்சக்திக்கு மேலே இருக்கிறாங்க. எந்த டீம் ஃபைட் பண்ணாங்கன்னு தெரியல. ஜீரோ கிராவிட்டி எலிமினேட் ஆகிருக்குது, நம்ம கவனிக்கல. ஓகே எனிவே ஜோன் வந்து பீக்கை வந்து சென்டர் பண்ணி வந்திருக்குது. பீக்கில் தான் இன்றைக்கி வந்து சரியான ஒரு ஒரு டமாக்காக இருக்குது. 25 பேர் அளவு கிரேசிடாக இருக்குது. அனதர் கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ வெறித்தனமா அடிச்சிருக்கேன். எம்ஐடி பி வேற லெவலில் வேலை பார்த்துட்டு இருக்கு. ஒரு நேடு ஒன்று வந்திருக்குது, வெறித்தனமான நேடு. எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு தெரியல. மேலேருந்து வந்திருக்குது. மேலேருந்து அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம இவங்க தான், வேறு யாருமே இல்லை. டிகே இ ஸ்போர்ட்ஸ் நேடை போட்டு அந்த பக்கம் தள்ளி போயிட்டு இருக்கிறாங்க. நேடை போட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஏலியன் எக்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்காங்க. எக்ஸ் கேமர்ஸ் ஒருத்தர் காலி, எங்கள் ஆப்போசிட்டில் யார் அது ஆப்போசிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவல். டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து ரெண்டு பேர் ஷார்க் அண்ட் ஹாக் ரெண்டு பேர் மேலே ஏறி இருக்கிறாங்க. ஸோ ஹாக் ஷார்க் வந்து ஆல்ரெடி சேஃபான ஒரு லொக்கேஷன் பிடிச்சிட்டாரு. ஆமாம் கண்டிப்பாக இங்கே இருக்கலாம், இது ஒரு பெட்டரான இடமா தான் இருக்கும். எனக்கு யாருமே இல்லை, அவங்கள மூவ் ஆகி போயிட்டாங்க. இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்தேன் நம்ம. ஓகே யார் யார்? டிகே இஸ்போர்ட்ஸ் அவங்க வந்து ஸ்கூல் ஹவுஸை பிடிச்சிட்டாங்க. ஸ்கூல் ஹவுஸை பக்காவாக பிடிச்சிட்டாங்க. ஒரு கில் போயிருக்குன்னு நினைக்கிற கிரேசியில் இன்னொரு கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவங்க டீமுக்கு வந்து வெறித்தனமாக கில் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. என்ன என்ன ஆச்சு? ஏதோ ஏதோ கிரிஷர் பதறாரு, பயப்படுறாரு. எக்ஸ் கேமர்ஸ், பார்த்தீங்கன்னா அவர் கோக்கு வந்து அவர் கண்டிப்பாக நல்ல ஒரு கவர் தரலாம். அந்த இதை உடச்சிருந்தார் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். குரோனோவை ஏகப்பட்ட குளுவால் போட்டுருக்காரு. அவர் எவ்வளோ குளுவால் போட்டுருக்காரு? வெறித்தனமாக குளுவால் போட்டுருக்காரு. எவ்வளோ குளுவால் வச்சிருக்காரு அப்படின்னு தெரியல. அப்பாடி யார் யாரு? ஐயாம் இல்லைண்ணா
அவர் போய் எலிமினேட் ஆயிட்டாரு கைஸ். யாருமே கில்ல தராம எலிமினேட் ஆயிருக்காரு. யார் அது? சோலிட்டர்ஸ். சோலிட்டர்ஸ் வந்து எலிமினேட் ஆயிருக்கா இல்ல சோலிட்டர்ஸா கேவோன்னு நினைக்கிறேன்ப்பா. கேவோ. பட் கேவோ வேற யாரோ கில் எடுத்தாங்க. யார் கில் எடுத்தாங்க தெரியல. டிஜிபி எக்ஸ்ட்ரீம் பிளப்ல ஹாக் மட்டும் தான் இருக்காரு. அனதர் சோலோ சர்வைவர். இன்னும் பார்த்தீங்கன்னா அயாம்பில் இன்னும் சர்வை பண்ணுறது மேலே வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. சோலோவும் அது இவ்வளோ தூரம் சர்வை பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஸ்டில் சமய சர்வை பண்ணுறாரு. ஹாக்கை காலி பண்ணிட்டாங்க. ஸோ டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவல் கார்டு எலிமினேட்டட் இஸ். கண்டிப்பாக குரோனோ யூஸ் பண்ணி அவனோட வழியே கிடையாது. ஏன்னா ஒரு ஜோனுக்குள்ள போய் அவனோ வேற லெவல் உள்ளே வந்துருக்காரு. நாய்ஸி பாய்ஸ் பக்கத்தில் தான் நாய்ஸி பாய்ஸ் இருக்காங்க. போகிறாரு ஜோஷுவா பாப்பாரா இல்லை இவர் போகிறாரு விஜய் போகிறாரு விஜய் ஹசாடு இல்லை பார்க்கல கைஸ் பார்க்கல அயம்பிலான் பக்கத்துலேயே தான் இருக்காரு இவங்க இவருக்கு லெஃப்ட்லேயே தான் அந்த டீம் இருக்குது. அண்ட் மேலே வேற அங்கே ஒரு டீம் இருக்குது. ஸோ பெட்டர் இவர் அப்படியே அமைதியாக இருக்கிறது பெட்டர். இது மண்டையே கட்டாமல் இருந்தார் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்க அந்த ஃபைட்டை போயிடுவாங்க. இப்போ இங்கே சைடில் அதாவது அந்த மலையோட சைடில் ஃபுல்லாக போயிட்டு போயிட்டுருக்கு. ஹீரோய்க்கா எலிமினேட் ஆயிருக்குது. டீம் 11 தான் இங்கே வீட்டு மேலே இருக்கிறாங்க நாலு பேரும். அண்ட் டிகே ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கிறாங்க. ஒரு செம்மையான வெறித்தனமான ஃபைட்டு போயிட்டு இருக்குது. அயம்பிலன் ஓ மாட்டிக்கிட்டார் கைஸ். அயம்பிலன் மாட்டிக்கிட்டார். ஒன்றும் பண்ண முடியாது அவர். ஓகே ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு குளோவல் மேபி போட்டிருக்கலாம். குளோவல் போட்டாக்குன்னு ஏதாவது ஹீல் ஹீல் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஐ காட் எலிமினேட்டட். இவங்க நாய்ஸி பாய்ஸ் ஒரு நேடு எடுத்து போடுறாங்க. பட் நேடு உள்ள தான் போயிருக்குது. டிக்கி அபிமன்யு ஒரு கில் எடுத்திருக்காரு. டிம்பர் 11ல் டிம்பர் 11 அல்ட்ராபாட்ஸ் வந்து ரெண்டு பேர் காடின்னு ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. டிகே இஸ்போர்ட்ஸ் அங்கேருந்து அடிக்கிறது வேறு யாருமே இல்லை. நம்ம எக்ஸ் கேமர்ஸ் தான் கண்டிப்பாக. எக்ஸ் கேமர்ஸ் சமயம் அடிச்சுட்டு இருக்காங்க. ஹீல் பண்ண ட்ரை பண்ணால் பார்க்குற இல்லை. ஓ கிரேசி டார்க் காட் நாக்குடு கோக்கு மட்டும் தான் இருக்கிறாரு. அவரையும் கண்டிப்பாக நாக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கம்மியான போர் தான் இருக்குது அவருக்கு. ரோடு வர வந்துகிட்டு இருக்கு. ஓகே அவர் கில்லை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. வேறு லெவலில் கில்லை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக வந்து டீமுக்கு ஹெல்ப் பண்ணும். பாயிண்ட் பேசிஸில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்பார்க்ஸ் நாலு பேர் இருக்காங்க கைஸ். வேறு லெவல் ஸ்பார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு கீழ் எடுத்து நாலு பேரும் அப்படியே இருக்கிறாங்க. அண்ட் மூணு காலி ஹீல் பண்ணுறாங்க. டிகே ஈஸ்போர்ட்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக உள்ள வந்திருக்காங்க. லாஸ்ட் ஜோன் அண்ட் டென் அலைவ் 1 2 3 4 டீம்ஸ் அலைவ் கைஸ். என்பி விஜய் மூணு கீழ் எடுத்து கொடுத்தா இவருக்கு மேலேயே தலைக்கு மேலேயே வந்து ஒரு டீம் இருக்கிறாங்க. யார்னா நம்ம இவங்க தான் அல்ட்ரா பாட்ஸ் தான். ஓ சூப்பரான ஒரு ஹெட் வேறு லெவல் வச்சார் ஃப்ரீக் பார்த்தீங்கன்னா. அந்த ஃப்ரீக்கு வேறு லெவலில் ஒரு ஹெட் வச்சார். சூப்பரான ஒரு ஹெட்டு. ஸோ காப்பாற்ற வாய்ப்பு இதுக்கு மேலே டெஃபினட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் அனதர் ஹெட்டு ட்ரை பண்ணார் மூணு. வேறு லெவல் ட்ரை பண்ணார். சரியான டேமேஜ் கொடுத்துருக்காரு. நல்ல டேமேஜ் கொடுத்துருக்காரு. சொல்ல போனால் வேறு லெவல் டேமேஜ். கீழே ஒருத்தர் இருக்காரு. ஓகே நாக் பண்ணார். சொன்ன கீழே ஒருத்தர் இருந்தார். அவர் நாக் பண்ணிட்டார். சோலோ சர்வைவர் என்பி விஜய் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவர் க்ளூவால் உடைக்கிறாங்க. கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க அல்ட்ரா பாட்ஸ் காட் எலிமினேட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சோஃபார் வந்து என்பி விஜய் ஒரு சோலோவாக ஒருத்தர் இருக்காரு. வெறித்தனமாக அவர் எதுவுமே பண்ணாமல் ஒரு நேர்ல செத்துட்டாரு அவரு. இப்போ நேர்ல ரெண்டே டீம் தான் கிரேசி மட்டும் தான் இருக்காரு. இப்படி முடிச்சு விட்டாங்க. ஸோ டிகே ஸ்போர்ட்ஸ் ஒரு செம்மையான பூயா கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அடிச்சிருக்காங்க. பட் அவங்க டீமையும் டவுன் இருக்குது. ஐ திங்க் ஒரே ஒருத்தர் பேலன்ஸ் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். வேற லெவலான ஒரு பூயா எடுத்துருக்காங்க. நேட கடைசி நேரத்தில் வந்து சுத்தீரம் போட்டு விட்டேன். வெளியில் வந்து அவனு ஜோன் வெளியெல்லாம் முடிஞ்சு அந்த இடத்துல நேரம் தூக்கி போட்டுட்டு படப்படம் நேட போட்டு முடிச்சு விட்டாங்க. வேற லெவலான பூயா. அபிமன்யு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டீமில் வந்து ரெண்டு அபிமன்யும் இருக்கிறாங்க. ஸோ மொத்தமாக வந்து 10 கிலோ எடுத்துருக்காங்க. அவர் மட்டுமே 7 கிலோ எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் டீம் 2 ஸ்பார்க்ஸ் ஒரு நல்ல ஒரு கேம் பிளே கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்குவாட் இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக.